வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ்ப்ளே ஃபேண்டசி. இன்றைக்கி நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ரெண்டாவது மேட்சான இங்கிலாந்து வெர்சஸ் ஆப்கானிஸ்தானுக்கு மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெர்த்தில் வந்து நடக்குது. மேட்சோட டைம் பார்த்திங்கன்னா 4:30 மணிக்கு, சாயங்காலம் 4:30 மணிக்கு இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ எல்லாருமே பார்க்கக்கூடிய டைமில் தான் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் ப்ளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் உங்களுக்காக ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் ஸ்போர்ட்டசி ப்ளஸ் விஷன்லெவன் ஆப் டவுன்லோட் பண்ணலன்னா தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ்லேருந்து எல்லாமே கம்மியாக இருக்கக்கூடிய பெஸ்ட்டு ஃபேண்டஸி அப்போ தான் நம்ம சூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பெர்த்து கிரவுண்டு, பெர்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தமே இந்த கிரவுண்டில் வந்து டொமஸ்டிக் மேட்ச் பிபிஎல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நடந்திருக்கு. ஆனால் இன்டர்நேஷ்னல் மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டே மேட்ச் தான் நடந்திருக்கு. 8 நவம்பர் 2019 பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வெர்சஸ் இந்தியா மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா மேட்ச் இது, ஸோ சாரி ஆஸ்திரேலியா மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா 106-8 விக்கெட் போயிடும். ஆனால் ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா விக்கெட்டே இல்லாமல் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. 7 ஃபாஸ்ட் எடுத்தாங்க, ஒரே ஒரு ஸ்பின்னர் மட்டும்தான் இந்த கிரவுண்டில் எடுத்தாங்க. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா 9 அக்டோபர் 2022 இப்போ நடந்த ஆஸ்திரேலியா தான் இதுவும். ஸோ இங்கிலாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நல்ல ஹை ஸ்கோர் போயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மேட்ச் வந்து இப்போ தான் நடந்தது, 9ஆம் தேதி இந்த இந்தியா ஆஸ்திரேலியா சீரீஸில் நடந்த மேட்ச் தான். ஃபாஸ்ட்டு 13 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. இங்கிலாந்து வின் பை 8 ரன்ல வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்று பெஸ்ட்டு பேட்டிங், ஒன்று செகண்ட் பேட்டிங் பண்ண டீம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நம்ம வந்து சிட்னி பிச்சை பார்க்கும்போது என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்னி பிச்சு வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மெல்போர்ன் பிச்சு மாதிரியும் பெர்த்து பிச்சு மாதிரியும் இருக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னருக்கு வந்து டேங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சிட்னி பிச்சை பார்த்தோம். ஆனால் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னருக்கு பெருசாலாம் சான்ஸ் இருக்காது. நீங்கள் பாருங்கள், இதில் ஒரு விக்கெட்டு, இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட்டு பாருங்கள், டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக விக்கெட் எடுத்துருப்பாங்க. இல்லை ஃபாஸ்ட்டுக்கு இதில் வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இப்போ பிச்சு ரிப்போர்ட்டை பார்த்துடலாம். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 2-2 வந்து T20 மேட்ச் தான் போட்டிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்சில் பார்த்திங்கன்னா லோ ஸ்கோர் மேட்சாக போயிருக்கு ஆஸ்திரேலியா. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது தான் இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃபாஸ்ட் போலர்ஸுக்கு வந்து உண்மையிலே நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், சம் அசிஸ்டன்ஸ் ஹியர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ நான் ஏற்கனவே முதல்ல சொன்னது தான், ஃபாஸ்ட்டுக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்பின்னருக்கு வந்து இந்த கிரவுண்டில் பெருசாக வந்து அந்த டேங்க் கிடைக்காது. சிட்னி கிரவுண்டில் டேங்க் கிடைக்கும், ஆனால் பெர்த்து கிரவுண்டில் பெருசாக டேங்க் கிடைக்கல இது வரைக்கும். ஃபஸ்ட்டு மேட்ச்லேயும் பார்த்திங்கன்னா 7 விக்கெட் ஃபாஸ்ட்டு, 1 விக்கெட் தான் ஸ்பின்னர். ரெண்டாவது மேட்ச் பார்த்திங்கன்னா 13 விக்கெட் ஃபாஸ்ட்டு, 1 விக்கெட் தான் ஸ்பின்னர். ஸோ ஏறக்குறைய பார்த்திங்கன்னா 20 ஃபாஸ்ட் எடுத்திருக்காங்க, 2 ஸ்பின்னர் தான் எடுத்திருக்காங்க. ஸோ 10 விக்கெட் வந்து ஃபாஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னா 1 விக்கெட் தான் ஸ்பின்னர் எடுக்கிறாங்க. அந்த ரேஷியோவில் தான் போயிட்டுருக்கு இது வரைக்கும். ஸோ இந்த மேட்ச் எப்படி வேணால் நடக்கலாம் நம்ம அது சொல்ல முடியாது, பட் இது வரைக்கும் நடந்த ரெக்கார்டு படி நான் சொல்கிறேன். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டில் 2 மேட்ச் நடந்திருக்கு, 1 பேட்டிங் ஃபஸ்ட், 1 பேட்டிங் செகண்ட். ஆவரேஜான ஸ்கோர் பார்த்திங்கன்னா 170-180 ஸ்கோர் பண்ணுவாங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா, இப்போ லோவஸ்ட் ஸ்கோர் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானு. ஸோ எந்த மாதிரி ஸ்கோர் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 0-150 2 இன்னிங்ஸ், 190+ வந்து 2 இன்னிங்ஸ் வந்து ஆடி இருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கிலாண்டோட பாசிபிள் 11 வித் ரீசன்ட் ஸ்கோர் வச்சு பார்த்துக்கலாம். ஸோ இங்கிலாண்டோட டாப் பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கேல்ஸ், பட்லர், மேலன், டேவிட் மேலன். ஸோ இந்த 3 பேரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பட்லர் வந்து பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார் நண்பா. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா 5 T20 மேட்ச் இருக்குன்னா பட்லர் டேவிட் வார்னர் மாதிரி தான், 3 மேட்ச் நல்லா ஆடி கொடுப்பார், ஏதாச்சும் ஒரு 2 மேட்ச் வந்து ஃப்ளாப்பான ரிசல்ட் தான் கொடுப்பாரு. ஸோ மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பட்லர் வந்து கேப்டனாக ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த ஆஸ்திரேலியா சீரீஸ்லையும் பட்லரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்மால் லீக்கில். ஆனால் அலெக்ஸ் கேல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், பட்லர் எப்படி அதிரடியில் ஆடுவாரோ அதே மாதிரி தான் அலெக்ஸ் கேல்ஸும் ரொம்ப அதிரடியில் ஆடுவார். நம்ம அந்த ஆஸ்திரேலியா சீரீஸ்லேயே பார்த்தோம் அலெக்ஸ் கேல்ஸோட அதிரடி. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கிலாந்து வந்து பாகிஸ்தான் சீரீஸ் வின் பண்ணாங்க, அதுலேயும் பார்த்திங்கன்னா அலெக்ஸ் கேல்ஸ் எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு 70-30-40 இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு தான் இருந்தார். அண்ட் அதுக்கடுத்து 1 டவுன் பார்த்திங்கன்னா மேலன், டேவிட் மேலனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நின்று நிதானமாக ஆடக்கூடிய பிளேயர். மினிமம் பார்த்திங்கன்னா டேவிட் மேலனை பொறுத்த வரைக்கும் 20-30 வரைக்கும் ஆடி கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் பட்லர், செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் அலெக்ஸ் கேல்ஸ். அண்ட் மிடில் ஆர்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டோக்ஸ் இருக்கார், ஹாரி புரூக் இருக்கார், மொயின் அலி இருக்கிறார்.
ஸோ பென் ஸ்டோக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமான பிளேயர். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா பேட்டிங் ப்ளஸ் போலிங் ஆப்ஷன் இருக்குது. மினிமம் பார்த்தீங்கன்னா 2 ஓவர் போலிங் பண்ணுறாரு. நம்ம ஆஸ்திரேலியா சீரீஸில் பார்த்தீங்கன்னா அவர் அப்படி தான் போலிங் பண்ணார், 2 ஓவர் தான் போலிங் பண்ணார், அதுக்கு மேலே போலிங் பண்ணல. அண்ட் ஹாரி ப்ரூக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சீரீஸில் இங்கிலாந்து வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரூக் தான். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா உண்மையில எல்லா மேட்சுமே சூப்பர் ஆடி கொடுத்தாரு. 7 மேட்சில் ஒரு 5 மேட்ச் வந்து நல்லா ஆடி கொடுத்தாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர்ஸ்லாம் உடனே அவுட் ஆகும்போது ஹாரி ப்ரூக்கும் டக்னட்டும் நின்று சூப்பராக ஆடி கொடுத்தாங்க. ஸோ அதனால் ஹாரி ப்ரூக்கை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்மால் லீக்கில் கூட ரிஸ்க்காக ட்ரை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் பட்லர் ஹேல்ஸ்லாம் நம்ப முடியாது. திடீர்னு அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து ஹாரி ப்ரூக் வந்து நல்லா ஆடி கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் 10 கிராண்ட் லீக் டீம் போட்டிங்கன்னா ஒரு டீமில் ஹாரி ப்ரூக்கை வந்து கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து மோயின் அலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோயின் அலி வந்து பெருசாக பவுலிங் ஆப்ஷன் இப்போ பண்ணுறதில்லை. பவுலிங் பண்ணுறதில்லை என்ன ரீசன் கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் சீரீஸ்னு அவர் வந்து 7 மேட்ச் நடந்து ஒரு ரொம்ப பவுலிங் ஓவர் வந்து கம்மியாக பண்ணார். ஆஸ்திரேலியா சீரீஸ்லையும் பவுலிங் வந்து ரொம்ப கம்மியாகவே தான் பண்ணார். ஏன்னா ஸ்டோக்ஸ் பார்த்தீங்கன்னா 6வது பவுலிங் ஆப்ஷனில் வந்துடுறாரு, 7வது பவுலிங் ஆப்ஷனில் தான் மோயின் அலி வருவார். ஒரு வேளை ஸ்பின் பவுலிங் தேவைப்பட்டால் வேணால் மோயின் அலி பவுலிங் பண்ணலாம், இல்லைன்னா மினிமம் மேக்ஸிமமே 2 ஓவர் தான் பவுலிங் பண்ணுவார். அதனால் நீங்கள் மோயின் அலிக்கு பெருசாக பேட்டிங் ப்ளஸ் இருக்கக்கூடிய பெரிய ஆல்ரவுண்டர் எடுக்காதீங்க. அவர் பேட்டிங் மட்டும் தான் இப்போதைக்கு உள்ள எல்லா ரீசெண்டான கேம்ஸ்லையும் பண்ணிகிட்ருக்காரு, பட் பேட்டிங் சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2வது இம்பார்ட்டன்ட் ஹாரி ப்ரூக் தான். ஸோ பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சாம் கருண், டேவிட் வில்லி, கிறிஸ் ஒக்ஸு, ரஸ்கின்னு, அடுத்து பார்த்தீங்கன்னா மார்குட். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்குட் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாம் கருண். ஸோ இந்த ரெண்டு பேர் தான் மேக்ஸிமம் டெத்தில் பவுலிங் பண்ணுறாங்க. மார்குட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விக்கெட் எடுத்தார். பாகிஸ்தான் சீரீஸ்லையும் சூப்பராக பவுலிங் பண்ணார். சாம் கருணும் அதே மாதிரி தான், திடீர்னு அலெக்ஸ் கெல்ஸ், பட்லர், மேலன்லாம் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா சாம் கருண் வந்து அன்றைக்கி வந்து ஒரு 15 ரன் வரைக்கும் ஆடி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் அவருக்கு டபுள் ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம அவரையும் ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் 3வது பவுலிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று வில்லியை எடுக்கணும், கிறிஸ் ஒக்ஸ் எடுக்கணும், ரஸ்கின் எடுக்கணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிறிஸ் ஒக்ஸை வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஸ்பின்னு வந்து பெருசாக டேன் ஆகாதுங்கிறதுனால நான் ரஸ்கின் எடுக்கல. பட் ரஸ்கினை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு விக்கெட் கண்டிப்பாக எடுத்து கொடுத்துருவார் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்து கொடுப்பார். ஸோ அதனால் நான் கிறிஸ் ஒக்ஸை ட்ரை பண்ணுறேன். ஸ்பின்னர் பெருசாக சான்ஸிங் இந்த கிரவுண்டில் கிடைக்காதுங்கிறதுனால நான் கிறிஸ் ஒக்ஸை ட்ரை பண்ணிக்கிறேன் நண்பா. ஸோ ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கெல்ஸு, பட்லர், மேலன், ஸ்டோக்ஸு, ஹாரி ப்ரூக், இந்த 5 பேட்ஸ்மேனுக்குமே நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேல்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறத கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய 4 பிளேயர்ஸ் கொடுங்க. பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சாம் கருண், கிறிஸ் ஒக்ஸு, மார்குட், இந்த 3 பேர், 7 பிளேயர் வந்து நம்ம சொல்லியாச்சு. கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹாரி ப்ரூக்கை வந்து 10 இதில் போட்டிங்கன்னா ஒரு இதில் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வில்லியையும் 10 டீம் போட்டிங்க அப்படின்னா ஒரு டீமில் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக விளாண்ட கேமே ஏசியா கப்புக்கு அப்புறம் அவங்க பெருசாக ஆடலை. பட் ஏசியா கப்பில் நல்லா தான் ஆடினாங்க. பட் கடைசி அந்த ஃபஸ்ட்டு லீக்கில் சூப்பராக ஆடினாங்க குரூப்பில், அதுக்கு அடுத்து வந்த எல்லா மேட்சுமே தோக்க தான் செஞ்சாங்க. பட் ஒரு நல்ல கம்ப்ளீட் டீமாக தான் இருக்காங்க. டாப் ஆர்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜசாய், குர்பசி, இப்ராஹிம் சர்டான். இதில் முக்கியமான பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்ராஹிம் சர்டான் ரொம்ப உருட்டி ஆடுவார் நண்பா. 40 பால் பிடிச்சாருன்னா 50 ரன் அடிப்பார், 30 பால் பிடிச்சாருன்னா 40 ரன் அடிப்பார். நமக்கு தேவை என்ன, ஃபேண்டசிக்கு பாயிண்ட். ஸோ அதனால் இப்ராஹிம் சர்டான் வந்து ரொம்ப முக்கியமான பிளேயராக இருப்பார். மினிமம் பார்த்தீங்கன்னா 30 ரனுக்கு மேலே அடித்து கொடுத்துருவார். ஆனால் குர்பஸையும் சசாயும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்தால் வருது, போனால் போதும், அவனு அவுட் ஆகிற பிளேயர். ஒன்று 5 ஓவருக்குள்ளேயே அவங்க ரன்னே வந்து ஒரு 30-40 ரன் அடிச்சுருவாங்க, இல்லைன்னா மொதல் ஓவரில் 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் அவுட் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் நின்று நிதானம் ஆடக்கூடிய இப்ராஹிம் சர்டானுக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டனும் குர்பஸுக்கு வந்து 2வது இம்பார்ட்டனும் கொடுத்துக்கோங்க. அண்ட் 3வது மிடில் ஆர்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நஜிபுல்லா சர்டானு, ஜிஹானி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முகமது நபி. இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நபி வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நபி வந்து கம்ப்ளீட் எப்படியும் ஒரு 3 ஓவர் பவுலிங் பண்ணுவார். அவர் தான் 6வது பவுலிங் ஆப்ஷனில் இருக்கார் ஆப்கானிஸ்தானில். குறைஞ்சது 3 ஓவர் வரைக்கும் அவர் பவுலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நஜிபுல்லா சர்டான் கொடுங்க. ஏன்னா நீங்கள் ஏசியா கப்லேயே பார்த்தீங்கன்னா நஜிபுல்லா சர்டான் வந்து உண்மையிலே சூப்பரான இன்னிங்ஸில் ஆடி கொடுத்த மேட்ச்லாம் உண்டு. ஸோ அதனால் அவருக்கு வந்து மிடில் ஆர்டர்ஸில் செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஷீத் கான், நவீன் உல்ஹாக்கு, முஜிப்பு, மாலிக்கு, ஃபருக்கு.
ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஷித் கானை வந்து நம்ம ஒரு ஸ்பின்னராக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்பின்னுக்கு பெருசாக டேன் இல்லாதனால நான் முஜிப்பை வந்து உங்களை எடுக்க சொல்லலை. பிச்சு ரிப்போர்ட் படி நான் முஜிப்பு எடுக்க சொல்லலை. உங்களுக்கு வந்து பிச்சு ரிப்போர்ட் மேலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது, அது சொல்லுவாங்க சும்மா அது ஏமாத்து அப்படி வேறு நினச்சிங்கன்னா நீங்கள் முஜிப்பை கூட ட்ரை பண்ணிக்கலாம். பட் இந்த மாலிக்கையும் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபருக்கையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா நவீனு ஃபருக்கியை ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா நவீனு மாலிக்கை ட்ரை பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு காம்பினேஷனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ரஷித் கானை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். மூணு பவுலிங் ஆப்ஷன் கவர் பண்ண மாதிரியும் ஆச்சு உங்களுக்கு. ஏதாச்சும் ஒன்று நவீனு மாலிக்கை சூஸ் பண்ணுங்கள், இல்லைனா நவீனையும் ஃபருக்கையும் சூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஃபருக்கையும் மாலிக்கை சூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஃபருக்கி நவீனை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ரெண்டு பிளேயர் வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் நபிக்கு கொடுங்க, செகண்ட் இம்பார்ட்டன்ட் ரஷித் கானுக்கு கொடுங்க, தேர்ட் இம்பார்ட்டன்ட் இப்ராஹிம் சட்டானுக்கு கொடுங்க, ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் நஜிபுல்லா சட்டானுக்கு கொடுங்க, ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபருக்கிக்கு கொடுங்க, ஏன்னா நிறைய விக்கெட் எடுப்பார், திடீர்னு எடுத்துருவார். அண்ட் சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா நவீனுல்காக்கு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு டெமோ டீம் காமிக்கிறோம். ஸோ ஸ்மால் லீக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டெமோ டீம், இது ரிஸ்க்கான டீம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்போனண்ட் வந்து இதே டீமோட தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன வேணால் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் வேணால் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி இதோட தான் வருவாங்க. இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் பட்லர், ஹேல்ஸு, மேலன், ஸ்டோக்ஸு, டாப்பில் ஆடக்கூடிய நாலு பிளேயர் வந்து நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அடுத்து ஒன் டவுன் பிளேயர், ஒன் டவுனு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டூ டவுன் பிளேயரே நம்ம கவர் பண்ணியாச்சு. டாப் ஆடக்கூடிய நாலு பிளேயர்ஸ் கவர் பண்ணியாச்சு. பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சாம் கரும், மார்கும், டெத்து 16-20 கவர் பண்ணியாச்சு. கிறிஸ் ஓக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்லேயும் பவுலிங் பண்ணுவார், அந்த 16-20 ஒரு ஓவராச்சும் பவுலிங் பண்ணிடுவார். ஸோ இந்த மூணு முக்கியமான பவுலிங் ஆப்ஷன் நம்ம கவர் பண்ணிட்டோம். ப்ளஸ் ஸ்டோக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ரெண்டு ஓவர் வந்து நமக்கு வந்து பவுலிங் பண்ணி கொடுத்துருவார். ஸோ அதனால் ஸ்டோக்ஸையும் நம்ம கவர் பண்ணி ஓரளவுக்கு பவுலிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக கவர் பண்ணியாச்சு. பேட்டிங் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக கவர் பண்ணியாச்சு, சேஃபான டீமில். அண்ட் ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ரஷித் கான், நபி, இப்ராஹிம் சட்டன், குர்பஸ், இந்த நாலு பேரையும் தான் ஆப்கானிஸ்தான்லேருந்து எல்லாருமே எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. யாருமே வேறு யாரையுமே ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்டாக இந்த நாலு பேரையும் தான் ட்ரை பண்ணிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரிஸ்க்கான டீமில் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா குர்பஸுக்கு பதிலாக நான் வந்து நஜிபுல்லா சட்டானை பிக் பண்ணியிருக்கேன். ஏன்னா குர்பஸ் வந்து அடிச்சன்னைக்கு நல்லா ஆடிடுவார், பட் நஜிபுல்லா சட்டானை வந்து பார்த்திங்கன்னா மினிமம் எல்லா மேட்ச்லேயுமே 20-30 ரன் வரைக்காச்சும் நமக்கு ஸ்கோர் பண்ணி கொடுப்பார். ஆனால் குர்பஸ் வந்து அப்படி இல்லை, அடித்த அன்றைக்கு 50+ இல்லைன்னா டக்கில் வந்து 10 ரன்னுக்குள்ளே தான் அடிப்பார். ஸோ அதனால தான் நான் இப்ராஹிம் நஜிபுல்லா சட்டானை ஒரு சேஃபான பிக்காக வச்சுருக்கேன். மற்றபடி நம்ம எந்த ஒரு பிளேயரையுமே நம்ம சேஞ்ச் பண்ணல, சேஃபான டீம் தான். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்லர் வந்து உங்களுக்கு வந்து சேஃபான கேப்டனாக இருப்பார். வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா ரஷித் கானை சூஸ் பண்ணுவாங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரஷித் கானை சூஸ் பண்ணுறத விட நீங்கள் மார்க்குட்டை சூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா சாம் கர்னை சூஸ் பண்ணுங்கள். சேஃபாக போகணுன்னா நீங்கள் ரஷித் கானை தான் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரஷித் கான் வந்து பெருசாக விக்கெட் எடுக்க மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. மேக்ஸிமம் போனால் ஒரு விக்கெட் எடுக்கலாம், பேட்டிங்கும் ஒரு 10 ரன் ஆனால் கூட. இந்த மார்க்குட் சாம் கர்னை பொறுத்த வரைக்கும் டெத்தில் போலிங் பண்ணுறதுனால ஆஸ்திரேலியா கூட மார்க்குட் 3 விக்கெட் எடுத்தார், இங்கிலாந்து கூட 3 விக்கெட் 2 விக்கெட் எடுக்கார். சாம் கர்னும் பார்த்திங்கன்னா ஒரே ஓவரில் 2 விக்கெட்லாம் எடுத்தார் ஆஸ்திரேலியா சீரீஸில். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரில் யார் கொடுத்தாலும் மினிமம் 2 விக்கெட் எடுத்தால் கூட நமக்கு ஒரு 50+ பாயிண்ட் விளாண்டது போக ஒரு 60 பாயிண்ட் வந்தால் கூட ரஷித் கானை ஈஸியாக ஓவர்டேக் பண்ணிடலாம் நம்ம. ஸோ சேஃபாக போகிறத விட கொஞ்சம் ரிஸ்க்காக போகிறது வந்து பெஸ்ட்டாக ஆப்ஷனாக இருக்கும். அதனால் போட்டுக்கோங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. மற்றபடி பெரிய சேஞ்செலாம் இருக்காது. ஏன்னா இங்கிலாந்துலேருந்து கண்டிப்பாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா 7 பிளேயர் ட்ரை பண்ணிடுவாங்க. ஆப்கானிஸ்தான்லேருந்து பார்த்தீங்கன்னா 4 பிளேயர் தான் ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் காம்பினேஷன் தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக இந்த காம்பினேஷன் வந்து வின்னிங் காம்பினேஷனாக தான் இருக்கும். ஸோ இதுதான் நண்பா நம்மளோட ப்ரெடிக்ஷன் ஃபார் இங்கிலாந்து வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் செகண்ட் மேட்ச், அதாவது சூப்பர் 12 செகண்ட் மேட்ச்சு. ஸோ பெர்த்தில் 4:30 நடக்கு. ஸோ எல்லாருமே கரெக்டாக 4 மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் விஷன் 11 ஸ்போர்ட்டஸ் ஆப் டவுன்லோட் பண்ணனாலும் டவுன்லோட் பண்ணி ஜாயின் பண்ணி ரெடியாக இருங்க. சீரீஸ் லீடர் போர்டெலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.